fresh paint job, fresh inside. Put the outside right in the trunk ride. For the real thing, who got good? Lean back, right hand on the power. Clean on the inside, clean on the outside. Ice cream, ice cream. ஃபஸ்ட்டே நம்புறீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் எடுத்துனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணால் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ணணும்னா ஜஸ்ட் இதுமேல நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாமி ஃபோட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கரெக்டாக நம்புறேன் இந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணே இருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதில் கரெக்டாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ். ஸோ இந்த பிஎன்ஜியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த சைலர்க்கெல்லாம் எரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்புறீங்க அந்த மேலே இருக்க எரேசரை டச் பண்ணி மறுபடியும் எரேஸ் ஆப்ஷன் டச் பண்ணி இந்த ஹார்னஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு சைஸையும் கம்மி பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க மட்டும் கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட்குள்ளே ஆட் ஆகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக அதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு ஷேடோ ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்புறீங்க இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணி அந்த பொசிஷனில் போய் ரெண்டுமே கரெக்டாக நம்புறீங்க 100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக நம்ம ஃபஸ்ட் இமேஜை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இதில் ஒரு லைட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த லைட் எஃபெக்ட்டை நான் பிஎன்ஜியெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம இதிலே தான் எடுக்க போகிறோம். இந்த ஸ்டிக்கன்ற ஆப்ஷனில் போய் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் போய் நீங்கள் லைட்டு அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணால் போதும் நமக்கு நிறைய லைட்ஸ் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு லைட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பேக்ரவுண்டு கீழே வச்சு அந்த மூவ் டவுன்றதை கொடுத்தீங்கன்னா பேக்கில் போயிடும். ஸோ இப்போ அந்த பிளண்டிங்கிற டச் பண்ணி அதை ஸ்க்ரீனில் மட்டும் டச் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். இதுக்கடுத்து நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்புறீங்க மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோன்ற டச் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி இருக்கு பார்த்தீங்க அதை ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக என்ன பண்ணி அந்த கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி மட்டும் கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே ஆட் ஆகிற மாதிரி மட்டும் அந்த ரவுண்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த டெக்ஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஆடு ஃபோட்டோண்ட டச் பண்ணி அடுத்த டெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்க கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் எப்படி நம்மளோட இமேஜை ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த ஆடு ஃபோட்டோட டச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு ரெண்டே ரெண்டு இமேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக என்னோட இமேஜ் ஒரு ரெண்டே ரெண்டு இமேஜை மட்டும் எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் ஒரு ரெண்டே ரெண்டு இமேஜை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பாருங்க இந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது சேஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இல்லை இந்த ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த பிளேஸ் மட்டும் வேணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு போய் அதை நம்மளோட ஃபேஸுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை டச் பண்ணால் மட்டுமே போதும் அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட் ஆயிடும். ஸோ இதுக்கடுத்து இதுக்கு நம்ம ஒரு ஒயிட் கலர் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பாருங்க அப்படியே அந்த சைலர் ஆப்ஷனை மூவ் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணால் மட்டும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜும் இதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணமோ அதே மாதிரி அடுத்த இமேஜ் டச் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் கரெக்டாக அதே மாதிரி அந்த கட் அவுட்டில் போய் அதே மாதிரி அந்த சேஃபில் போய் ரவுண்ட் எஃபெக்டை வச்சு நமக்கு எந்த பிளேஸ் மட்டும் வேணுமோ அதை மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணி எடுத்துட்டு ஸோ இதே மாதிரி அதுக்கும் ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த பார்டரில் போய் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மதுரைக்கு ரெண்டு சைடுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ ரவுண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரவுண்டு மேலே கரெக்டாக அந்த ரவுண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட இமேஜும் கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணி அந்த ரவுண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற ரெண்டு இமேஜை நீங்கள் இதுக்குள்ளே ஈஸியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மாசாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் மாசான ஃபோட்டோ எடிட் உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை ஃபஸ்ட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.